ஆர்கே இன்ஃபோடெக்லேருந்து ராஜேஷ்குமார். ப்ரீவியஸாக பேங்க் நிஃப்டியை ப்ரிடிக் பண்ணி ட்ரேட் பண்ண கிரியேட் பண்ணதை இன்றைக்கி நீங்கள் டெப்ளாய் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நாளைக்கு மண்டே பேங்க் நிஃப்டியில் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு ட்ரேட் பிளானை கிரியேட் பண்ணலாம். லாஸ்ட்டாக ப்ரிடிக் பண்ண ட்ரேட் பிளான் ஷீட் இது தான். இந்த ட்ரேட் பிளான் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரைடே ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 950 போல் R1 க்ராஸ் பண்ணி க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகும் போது 44,804 நம்ம என்ட்ரி ஆகிருப்போம். அதுக்கப்புறம் R1 R2 நடுவிலேயே மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்ட்லேயே மூவ் ஆனதுனால ஆல்மோஸ்ட் ஒரு 10-15 போல் நான் ஒரு மெம்பர்ஷிப் அப்டேட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதில் 44,833 நீங்கள் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணி R2 டார்கெட்டாக எய்ம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 போல் நம்மளோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸான 44,833 ஹிட் பண்ணியிருக்கும். ஒருவேளை நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 320 44,824 வெளில வந்திருப்பீங்க. ஸோ மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு 29 பாயிண்ட்ஸில் 2 லாட் எடுத்திருப்பீங்க ட்ரெண்டிங் மார்க்கெட்னா 870 ருபீஸ் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருந்தவங்களுக்கு 20 பாயிண்ட்ஸோட நீங்கள் 2 லாட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 600 ருபீஸ் ப்ராஃபிட்டோட வெளில வந்திருப்பீங்க. ஓகே, இப்போ மண்டேக்கான ட்ரேட் பான் ஷீட்டை கிரியேட் பண்ணலாம். ஃப்ரைடேவோட ஹை லோ க்ளோஸ் ப்ரைஸை வச்சு சிபிஆர் லெவலை கால்குலேட் பண்ணுறது மூலிமா மண்டே மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குமா இல்லை ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்குமாங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். கால்குலேட் பண்ண சிபிஆர் லெவலை வச்சு பார்க்கும்போது அப்பர் சிபிஆர் லெவல் 44,790 இருக்குது அண்ட் லோவர் சிபிஆர் லெவல் 44,741 இருக்குது. சிபிஆர் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 48.4. ஸோ இது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுறதுனால ட்ரேட் செட்டப் பிரேக் அவுட்டுக்கு சாதகமாக கிரியேட் பண்ணணும். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மண்டே 9:30 மேலேயே என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா தாராளமாக என்ட்ரி ஆகலாம். சினாரியோ 1, நாளைக்கு ஒருவேளை சப்போர்ட் ஜோனுக்கோ இல்லை லோவர் சிபிஆர் லெவல்லையோ மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்டில் மேலே வந்து எப்போ அப்பர் சிபிஆர் லெவலை க்ராஸ் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அந்த இடத்துல நம்மளுக்கு இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டே ஃபியூச்சரை பை பண்ணியோ அப் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான R1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். ஸோ இங்கே அப்பர் சிபிஆர் லெவலுங்கிறது 44,790 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதுன்னா R1 ஆன 45,000 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். ஸ்டாப் லாஸுங்கிறது அப் ட்ரெண்டில் டார்கெட் இருக்கிறதுனால நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அதாவது அப்பர் சிபிஆர் லெவலில் என்ட்ரி ஆகும். ஸோ அதுலேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போட்டோம் அப்படின்னா 44,745 நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 45 பாயிண்ட்ஸ் எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் கேண்டிலோட ATR பார்க்கும்போது 45-60 ரேஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் மினிமம் லெவலான 45 நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 3.6 ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ. ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ 1.5 மேலே இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் டார்கெட் R1 ஹிட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலான R2 டார்கெட்டை R1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் லெவலான டார்கெட்டை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் நம்ம கண்டினியூ பண்ணணும். சினாரியோ 2, ஒருவேளை அப்பர் சிபிஆர் லெவலுக்கும் R1 நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப் ட்ரெண்டில் மேலே போய் எப்போ R1 பிரேக் பண்ணி ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆன அந்த இடத்துல என்ட்ரி ஆகி இந்தி மணி கால் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் டே ஃபியூச்சரை பை பண்ணியோ அப் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான R2 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். இங்கே R1 45,000. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் மேலே அந்த க்ரீன் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுங்கிற பட்சத்தில் 45,010 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்கெட்டுங்கிறது 45,185 R2 நம்ம எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம எங்கே என்ட்ரி ஆகிறோமோ அதாவது R1 என்ட்ரி ஆகும். ஸோ அதுலேருந்து 45 பாயிண்ட்ஸ் கீழே போட்டோம் அப்படின்னா 44,955 மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ட்ரேடுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 3.2 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் R2 ரீச் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் லெவலான R3 R4 R5லாம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு நம்ம கண்டினியூ பண்ணணும். சினாரியோ 3, ஒருவேளை மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் வருது அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து அப்பர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ணி அண்ட் லோவர் சிபிஆர் லெவலை பிரேக் பண்ணி எப்போ லோவர் சிபிஆர் பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அங்கே நம்ம இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான S1 டார்கெட்டாக எய்ம் பண்ணணும். ஸோ இங்கே லோவர் சிபிஆர் லெவலுங்கிறது 44,741.5 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் கீழே அந்த ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுங்கிற பட்சத்தில் 44,731.5 நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் டார்கெட்டுங்கிறது S1 ஆன 44,581 எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டாப் லாஸுங்கிறது நம்ம டவுன் ட்ரெண்டில் டார்கெட் இருக்கிறதுனால லோவர் சிபிஆர் லெவல்லேருந்து 45 பாயிண்ட்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது 44,786.5 மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 2.7 இருக்குது. ஒன்ஸ் டார்கெட் S1 ஹிட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் டவுன் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான S2 டார்கெட்டை S1லேருந்து 45 பாயிண்ட்ஸ் மேல் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நெக்ஸ்ட் லெவலான S3 S4 S5 எல்லாம்
ட்ரேட்லேருந்து எக்ஸிட் ஆகாமல் நம்ம தொடர்ந்து எய்ம் பண்ணிகிட்டே போகணும். சினாரியோ 4, ஒருவேளை லோவஸ்ட் சிபிஆர் லெவலுக்கும் S1க்கும் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகி டவுன் ட்ரெண்டில் வந்து எப்போ S1-ஐ பிரேக் பண்ணி ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுதோ அங்கே நம்ம இந்தி மணி புட் ஆப்ஷன் பை பண்ணியோ இல்லை பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரை செல் பண்ணியோ டவுன் ட்ரெண்டில் நெக்ஸ்ட் லெவலான S2-ஐ டார்கெட்டாக எய்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே S1-ங்கிறது 44,581 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ட்ரி ஆகிறது 44,571, ஒரு 10 points கீழே அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி க்ளோஸ் ஆகுங்கிற பட்சத்தில் டார்கெட்டான S2 44,347 நம்ம எய்ம் பண்ணணும். ஸ்டாப் லாஸ்ங்கிறது டவுன் ட்ரெண்டில் டார்கெட் இருக்குது. ஸோ S1-ல என்ட்ரி, ஸோ S1-லேருந்து ஒரு 45 points மேலே போட்டோம் அப்படின்னா 44,626 நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு 4.1 இருக்குது. ஸோ நாளைக்கு இருக்கிறதுலேயே அதிகமான ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ இந்த ட்ரேட் செட்டப்புக்கு தான். ஸோ இந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணுறது அட்வைசபிளாக இருக்கும். ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் S3, S4, S5 லெவல்ஸ் எல்லாம் நம்ம ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு கண்டினியூஸாக எய்ம் பண்ணிகிட்டே போகணும். S3, S4, S5 லெவல்ஸ், R3, R4, R5 லெவல்ஸ் இதெல்லாம் இந்த ட்ரேட் பண்ட் ஷீட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் பண்ட் ஷீட்டில் எங்கே நீங்கள் என்ட்ரி ஆகணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும், ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ எவ்வளோ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த ட்ரேட் பண்ட் ஷீட்டில் இருக்கும். ஸோ இந்த ட்ரேட் பண்ட் ஷீட் எவ்ரிடே உங்களுக்கு 7:30-8:30 யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கும். மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃப்ரீயாகவே அசஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரேட் பண்ட் ஷீட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ரியல் டைம் அப்டேட்ஸ் ஏதாவது வருதான்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ரியல் டைம் அப்டேட்ஸில் இருக்கிறதுக்கு நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட்டை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனில் மீட் பண்ணலாம். ஹாப்பி ட்ரேடிங்.